ஹலோ அம்மா என்னாச்சுமா என்னாவோ அந்த கவிதா கையும் கழுவுமா மாட்டிக்கிட்டா போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுச்சு என்னமா சொல்ற உண்மையை தாண்டி சொல்றேன் காணாம போன நகை அந்த கவிதா வீட்டில் தான் இருந்தது என்ன நிரபராதின்னு அனுப்பி வச்சுட்டாங்க என்னால நம்பவே முடியலம்மா நம்ம வீட்டில் இருந்த நகை கவிதா வீட்டுக்கு எப்படி போச்சு இந்த சிந்தாமணி நினைச்சா என்ன வேணும்னாலும் நடக்கும் இன்னும் உன் அம்மாவை நீ சரியா புரிஞ்சிக்கவே இல்லை நினைச்சம்மா நம்ம வீட்டுல நகை இல்லங்கறப்பவே நீ கவிதா வீட்டுல எடுத்துட்டு போய் வச்சிருப்பேன்னு நினைச்சேன் ஆனா நீ கரெக்டா கவிதா வீட்டுல எப்படி போய் வச்ச அன்னைக்கு ஒரு நாள் ஆபீஸ்ல உனக்கும் கவிதாவுக்கும் பிரச்சனைன்னு சொன்னப்பவே நான் உஷாராயிட்டேன் எப்படி என்னைக்காவது ஒரு நாள் அவ மாட்டிக்கிட்டாள்னா நம்மள போட்டு கொடுத்துருவான்னு நான் யோசிச்சேன் அதனால அவளுடைய டெக்னிக்கை அவளுக்கே யூஸ் பண்ண அதான் எப்படின்னு கேக்குறேன் ஒரு நாள் அவளை பாக்குறதுக்காக அவ வீட்டுக்கு போயிருந்தேன் அவ அர்ச்சனா கிட்ட கேட்ட மாதிரியே நானும் அவகிட்ட குடிக்க தண்ணி கேட்டேன் அவளும் தண்ணி எடுக்க உள்ள போனா நான் கொண்டு போயிருந்த நகைய அவளுக்கே தெரியாம அவ வீட்டுல ஒளிச்சு வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ அவ நல்லா மாட்டிக்கிட்டா கவிதாவ ஒரு வழியா சமாளிச்சுட்ட அர்ச்சனாவை என்ன பண்ண போற அம்மா அர்ச்சனாவுக்கு நம்ம மேல சந்தேகம் எதுவும் வரலையே அர்ச்சனாவுக்கு நம்ம மேல எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு அவகிட்ட பேசி சமாளிச்சிட்டேன் நீ எதுக்கும் பயப்படாத ஆபீஸ்க்கு வந்ததுல இருந்து எனக்கு கையும் உடல காலும் உடலமா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு உன் அம்மா இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது கவலைப்படாம சந்தோஷமா இரு உன் வீட்டுக்கு போனா மாமியாரு உன் புருஷங்கிட்ட பக்குவமா பேசி சமாளிச்சுக்க புரிஞ்சுதா சரிம்மா அப்போ நான் போன வச்சிடுறேன் நாம போட்ட நகையெல்லாம் போலின்னு வாய் குசாம அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பேசினாங்களே இப்ப எல்லாம் தெரியுது நடுவுல இப்படி ஒரு சதி நடந்திருக்குன்னு பேசினவங்க எல்லாம் மூஞ்ச கொடுவே எங்க வச்சுக்கோங்களா இப்போ நீ மட்டும் என்ன சும்மாவா இருந்த நகைய அவங்க திருடி வச்சுக்கிட்டு பழிய நம்ம மேல போடுறாங்கன்னு குத்தம் சொல்றதா என்னங்க பேசுறீங்க நீங்க நாம போட்ட நகையெல்லாம் போலின்னு அவங்க குத்தம் சொல்லும் போது நாம பதிலுக்கு ஏதாவது சொல்லிதானே ஆகணும் சரி விடு சண்டேன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்க நாம அவங்க மேல குத்தம் சொல்றதும் அவங்க நம்ம மேல குத்தம் சொல்றதும் சகஜம் தானே ஆனா ஒன்ன மட்டும் நல்லா புரிஞ்சுக்க குத்தம் நம்ம ரெண்டு குடும்பத்து பேர்லயும் இல்ல நடுவுல ஒரு சதிகாரி பூந்து இவ்வளவுத்தையும் பண்ணிருக்கா அந்த கவிதா எவ்வளவு நல்லவன்னு நான் நம்பினேன் அவ இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம கிட்டயே எப்படி வேஷம் போட்டிருக்கா பாத்தியா அவளா வேஷம் போடலீங்க வேஷம் போட வச்சு நம்ம குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினது ஜெயந்தியோட ஆத்தாக்காரி அவ பண்ண வேலைதான் இதெல்லாம் சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத சிவகாமி அந்த சிந்தாமணி எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் என்னங்க நீங்க புரியாம பேசுறீங்க நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் அர்ச்சனாவோட வாழ்க்கையை பாழாக்கணுங்கிற எண்ணம் யாருக்குங்க இருக்கு அவ ஒருத்திக்கு தானே இருக்கு என்னைக்கு அவ பிள்ளைக்கு நம்ம அர்ச்சனாவை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அவ அவமானப்பட்டாளோ அன்னைக்கே திட்டம் போட்டுட்டாங்க நம்ம அர்ச்சனாவோட வாழ்க்கையை நாசமாக்கணும்னு அவதாங்க அவதான் அந்த கவிதா கிட்ட சொல்லி நகையை திருடி போலி நகையை வைக்க வச்சிருக்கா அப்பதானே ரெண்டு குடும்பம் ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அர்ச்சனாவை வாழா வெட்டியாக்கி உட்கார வைக்கலாம் அவளை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க எனக்கு நல்லா தெரியும் சதிகாரிங்க அவ சரியான சதிகாரி சும்மா உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத சிவகாமி ஆதாரம் இல்லாத ஒருத்தர் மேல குத்தம் சொல்லக்கூடாது நான் ஒன்னும் ஆதாரம் இல்லாம சொல்லலைங்க கவிதாவை போலீஸ்காரங்க பிடிச்ச உடனே அவ என்ன சொன்னா நான் எடுத்த நகையை எடுத்து போய் சிந்தாமணி வீட்டுலதான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சிந்தாமணி வீட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு போல இதுல இருந்தே தெரியலையா நடந்த எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்தாமணி தானே சும்மா ஒரு பக்கமாவே பேசாத அதான் ஆபீஸ்ல ஜெயந்திக்கும் கவிதாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது அவளை பழி வாங்குறதுக்காகத்தான் கவிதா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கான்னு ஜெயந்தி சொன்னா இல்ல ஆமா இப்படி எல்லாரையும் நல்லவங்க நல்லவங்க நம்பிதான் நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்க நான் சொல்றேங்க இவ்வளவுக்கும் காரணம் அந்த சிந்தாமணி தான் இனிமே அவன் நம்ம அர்ச்சனா வாழ்க்கையிலயோ இல்ல நம்ம குடும்ப விஷயத்திலயே ஏதாவது பிரச்சனை பண்ணா அவளை சும்மாவே விடக்கூடாது ரம்யா குட்டி அம்மா நெல்ரி எங்க போயிட்டு வர ஆபீஸ்க்கு எங்க போயிட்டு வர ஆபீஸ்க்கு தாங்க எங்க போயிட்டு வரன்னு கேட்டேன் அம்மா பாத்துட்டு வரேன் உங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாது உங்க அம்மா கிட்ட பேச கூடாதுங்கறதா நமக்குள்ள இருக்கிற கண்டிஷன் தனிக்கும் போகலங்க இன்னைக்கு மட்டும்தான் எத்தனை நாளா நடக்குது
அது வந்து எத்தனை நாளா இந்த திருட்டுத்தனம் நடக்குது? இன்னைக்கு தாங்க. நடிச்சா நயமாத்த பாக்குற? இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்ததுனால தான் இந்த விஷயமே வெளியே வந்தது. ஏற்கனவே நீயும் உங்க அம்மாவும் என் தங்கச்சி வாழ்க்கையில பிரச்சனை பண்ணதுனால தான் உன் அடிச்சு விரட்டின. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு மறுபடியும் என் தங்கச்சி வாழ்க்கையில பிரச்சனை பண்றியா? அவகிட்ட என்னடா கேள்வி? அதான உண்மை. இப்ப தெரியுதாங்க உங்களுக்கு என் மனசுல என்ன தோணுச்சோ அதான் என் புள்ள மனசுலயும் தோணி இருக்கு. அதுதாங்க உண்மை. அர்ச்சனா வாழ்க்கையை கெடுக்கணும்னு எனக்கோ எங்க அம்மாவுக்கோ எந்த நினைப்பும் இல்லைங்க. சொல்ல போனா அத்தை எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்களோ அர்ச்சனா மேல, அதை விட அதிகமா எங்க அம்மா அவ மேல பாசம் வச்சிருக்காங்க. அர்ச்சனா காணாம போன போது எங்க அம்மா தினமும் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி அவளுக்காக அன்னதானம் எல்லாம் செஞ்சிருக்காங்க. இது உண்மையா இல்லையான்னு அத்தையே கேட்டு பாருங்க. அது எல்லாம் வேஷம். பாசம் அது வேஷம் நாடகண்டி. இது வேஷம் இல்லாத பாசம். நீங்க கூட அர்ச்சனா மேல கோவமா இருந்து பேசாம இருந்தப்போ எங்க அம்மா அவ மேல பாசமா தான் இருந்தாங்க. இது ஒண்ணும் பொய் இல்ல. நீங்க வேணா அர்ச்சனாவையே கேட்டு பாருங்க. நீங்க வேணா மாமியார் வேண்டான்னு ஒதுக்கிடலாங்க. 10 மாசம் சுமந்து பெற்றிருக்காங்க என்ன, நான் எப்படி அவங்கள ஒதுக்க முடியும்? ரத்தத்தை பாலாக்கி என்னை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கிருக்காங்க. ஏங்க இதோ என்ன அடிச்ச உடனே அம்மா அம்மான்னு கத்துறாளே, அந்த மாதிரிதான் எனக்கு இருக்கும். எப்போ என் பேச்ச மீறி உங்க அம்மாட்ட நீ உறவு வச்சுக்கிட்டியோ இனிமேல் இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல, போடி வெளியே. அவசரப்படாத, நான் சொல்றத கேளு. நீங்க சும்மா இருங்கப்பா. என்னங்க நீங்க, உங்களுக்கு தெரியாம எங்க அம்மாவை பார்த்தது பேசுறது எல்லாம் தப்புதான். அதுக்கு போய் இவ்ளோ பெரிய தண்டனை தரணுமா? இனி ஒரு நிமிஷம் கூட என் முன்னாடி நிக்காத, போடி. டாடி அம்மாவை அடிக்காதீங்க டாடி. போடி போடி. ஏய் போடி போடின்னு சொல்றல, போடி போடி. அம்மா அம்மா போடிங்க அம்மா. அம்மா ரமையா குட்டி அழாத, பேசாம இரு. இனிமே நாங்க தான் உனக்கு அம்மா அப்பா எல்லாம். பேசாமரே பேசாமரே. அங்க பாருங்க ரம்யா அம்மா பாசத்துல எப்படி தவிச்சு அழறா பாருங்க. அந்த மாதிரிதாங்க நானும் எங்க அம்மாவை பார்க்க போனேன். இது தப்புன்னு உங்க மனசுல பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஏய் மொத இங்க இருந்து போடி போடி. உங்களை மீறி நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனது தப்புதாங்க. இனிமே உங்க பேச்சை மீறி நான் நடந்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு இந்த தடவை என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க, என்ன மன்னிச்சிருங்க அம்மா. என்ன மன்னிச்சிருங்க. போடின்னு சொல்றல போடி. என்னடா அது? ஜெயந்தி நீ எந்திரிமா. டேய் அவதான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டால, மன்னிச்சு ஏத்துக்கடா. இல்லப்பா அது முடியாதுப்பா, போடி போடி. மாமா டேய் புரியாம பேசாதடா. நடந்த விஷயத்துக்கும் ஜெயந்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போலீஸே உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னடா என்ன, அவ பண்ண ஒரே தப்பு உன் பேச்ச மீறி அவங்க அம்மா வீட்டுக்கு போனது, அதுக்குதான் அவன் மன்னிப்பு கேட்டா. இத பாடுறா, தப்பு செய்யறது மனித இயல்பு, மன்னிக்கிறது தான்டா பெருந்தன்மை. அவளை மன்னிச்சு ஏத்துக்கடா. ஜெயந்தி நீ உள்ள போமா. ஏய் நில்லு, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். மறுபடியும் எங்கிட்ட மன்னிப்பலாம் எதிர்பார்க்காத. சரி ரம்யா. பாத்தியா, காணாம போன 10 பவுன் நகை திரும்ப கிடைச்சிருச்சு. ஆனா இந்த நகையை வச்சு நீ என்னென்ன பேசி ரெண்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ண. அவங்க போட்டது போலி தான், ஏமாத்திட்டாங்க பொய் சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அர்ச்சனாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்ச, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? உன் அவசர புத்தியும் ஆத்திரமும் தான்.
இன்னும் ஏன் மாமா என்னையே குறை சொல்றீங்க? வீட்டுக்கு வந்த மருமக போட்டுட்டு வந்த நகை போலியும் தெரிஞ்சா யாருமே அப்படிதான் பேசுவாங்க. அது என்ன நானா சொன்னேன்? அந்த பேங்க்ல ஆபீசர் உரசி பார்த்துட்டு சொன்னதான் நானும் சொன்னேன். அதுக்காக தராதரம் தெரியாம யார வேணா என்ன வேணா பேசுறதா? இப்ப உண்மை என்ன தெரிஞ்சு போச்சுல்ல? என்னமோ நான் மட்டும்தான் அந்த குடும்பத்தை பத்தி தப்பா பேசுன மாதிரி சொல்றீங்க. அந்த அம்மா வந்தா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா பேசினாங்க. ஏதோ நகையை நாம திருடி வச்சுட்டு நகைக்கு ஆசைப்படுற மாதிரி பேசினாங்க. ஃப்ராடு பித்தராட்டக்காரங்க நல்லா சொன்னாங்க. அவங்களா முதல்ல பேசினாங்க? நீ அவங்க மேல குத்து சுமத்தி பேசுன. நகையை போட்டவங்க பேசத்தான் செய்வாங்க. ஏன் மாமா, என்னமோ நான் மட்டும்தான் போலி நகையை போட்டேன்னு சொன்ன மாதிரி பேசுறீங்க. இதோ அர்ச்சனா, அவங்க வீட்டு பொண்ணு தானே. இவளே அவங்க அம்மா கிட்ட போலி நகையை போட்டீங்கன்னு சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க 10 பவுன் நகையை நமக்கு கொடுத்தாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆமா அர்ச்சனா, எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. பாக்கியம் போலி நகை போட்டாங்கன்னு சந்தேகப்பட்டதுல காரணம் இருக்கு. ஆனா நீ எப்படியம்மா உங்க வீட்டு மேல சந்தேகப்பட்ட? பெத்த தாய் மேலேயும் சந்தேகப்பட்டுட்டியம்மா. அதனால அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். இப்ப நகை திரும்ப கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல போற? யோசிச்சு பேசிருக்கலாமே. நீ அப்படி பேசலாமா? எங்க வீட்டுல போலி நகை போட்டிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சந்தேகப்பட்டு அப்படி பேசல மாமா, வேற ஒரு காரணத்துக்காகத்தான். எங்க அம்மா மனசு நோக்குற மாதிரி நான் அப்படி பேசினேன். வேற ஒரு காரணத்துக்காக பேசுனியா? என்னம்மா சொல்ற? 10 பவுன் நகைக்காக ரெண்டு குடும்பத்திலயும் பிரச்சனை வந்து நான் எங்க வீட்டுக்கு போயிட்டேன். நான் வாழ வெட்டி அங்க இருக்கிறதுனால ரெண்டு குடும்பத்துக்குள்ளயும் சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாம போயிடுச்சு. நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வர்றதுதான் ரெண்டு குடும்பத்துக்கும் நல்லதுன்னு தோணுச்சு. நானும் அங்கிருந்து வரணும்னா எங்க அம்மா என்னை விட மாட்டாங்க. எங்க அம்மா என்ன அங்கிருந்து அனுப்பணும்னா நான் அப்படி பேசினாதான் அனுப்புவாங்கன்னு எங்க அப்பா தான் சொன்னாரு. எங்க அப்பா சொன்னதை கேட்டுதான் நான் அப்படி பேசினேன். நான் பேசினப்ப எங்க அம்மா என் மேல வருத்தப்பட்டாங்களே தவிர பின்னாடி உண்மை தெரிஞ்சு அவங்க சமாதானம் ஆயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு என் மேல இருந்த கோவம்லாம் போயிடுச்சு மாமா. பாத்தியா, எப்ப ஏற்பட்ட குணம் பாத்தியா? பிறந்த வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற அந்த பொண்ணோட குணத்தை பாத்தியா? எந்த நேரமும் அந்த குடும்பத்தை பத்தியே நீ குறை சொல்ற. நீ பேசுனதுக்கும் அர்ச்சனா பேசுனதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தியா? அர்ச்சனாவோட வளர்ப்பு அப்படி, அந்த குடும்பத்து போய் குறை சொல்றியே. சரி விடுங்க பிரிப்பா, அதான் நகை கிடைச்சிருச்சுல்ல, இப்ப அடுத்தது என்ன செய்யலாங்கிறத பத்தி யோசிங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்னப்பா இருக்குது? போட்ட நகையில 10 பவுன் போறியும் சொன்னோம், அதுக்கு எக்ஸ்ட்ரா 10 பவுன் அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த நகை அவங்க கிட்ட கொடுக்கறதால நியாயம்? ஏன், எதுக்கு? இல்ல மாமா, எதுக்கு திருப்பி கொடுக்கணும்? அது அவங்க அவங்க பொண்ணுக்காக போட்டது, அது அர்ச்சனாவே போட்டுக்கிட்டுமே. நீ சும்மா இருக்க மாட்டே, அண்ணன் பேசிட்டு இருக்காருல்ல. சுமாரியா? அதுக்கு இல்ல மாமா, இருக்கிற எல்லா நகையும் கொண்டு போய் பேங்க்ல அடமானம் வச்சிட்டோம். நாளைக்கு ஏதாவது கோவில் விசேஷம் விருந்துக்கெல்லாம் போகணும்னா நகை இல்லையே, அதனாலதான் அர்ச்சனாவே போட்டுக்கிட்டுமேனு சொல்றேன். என்ன பாக்கியம், புதுசா மருமக மேல அக்கறை கொண்டாடுற? எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நகை அடமானம் வச்சு பணம் புரட்டிக்கலாங்கிற ஐடியா தானே இந்த மாதிரி சொல்ற? உன் புத்தி அப்படித்தானே போகும்? நான் அதுக்கு சொல்லல மாமா, வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய எதுக்கு வெளியில அனுப்பணும்னு தான் சொன்னேன். பாத்தியா, இப்ப கூட உனக்கு திருப்பி கொடுக்க மனசு வரல. இது நியாயமா அவங்களுக்கு சேர வேண்டியது, திருப்பி கொடுக்கறதா முறை. என்னமா அர்ச்சனா, நீ என்னமா முடிவு பண்ணிருக்க? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடியே செய்யறேன் மாமா. எனக்கு என்னமோ இந்த நகையை உங்க அம்மா கிட்ட திருப்பி கொடுக்கறதா முறைன்னு தோணுது. செல்வம், நீ என்னப்பா சொல்ற? ஆமா பெரியப்பா, நீங்க சொல்றதா சரி. நகைய நம்ம அவங்க கிட்டே திருப்பி கொடுத்துடலாம். இந்த நகை திரும்ப கிடைச்ச விஷயம் சம்பந்தி வீட்டுக்கு தெரியுமா? நான் சொல்லிட்டேன் பெரியப்பா. அவங்களா கேக்குறதுக்கு முன்னாடி நாமளா கொண்டு போய் கொடுக்கறதா மரியாதை. நீ அர்ச்சனாவை கூட்டிட்டு போய் இந்த நகையை கொடுத்துட்டு வா. இந்தாமா.
என்னப்பா யோசிக்கிற? பெரியப்பா, நான் இவங்க வீட்டுக்கு. சரி, நீ கிளம்புப்பா. போறோம் பெரியப்பா. ஏன் பரவாயில்ல, நான் இங்கே நிக்கிறேன், நீ போய் பேசிட்டு வா.